பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களது சமாயில் திருமிதி என்னும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை, இன்னும் அவர்களுடைய இரவும் பகலும் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு அமைந்திருந்தது என்ற விடயங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான்காவது பதிவாக ஹசன் இப்னு அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம். நான் என் மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலா, ஹிந்த் இப்னு அபி ஹாலா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்க அடையாளங்களை பற்றி வினவினேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களை பற்றி அறிந்து மனனம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன். அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் வாய்ந்தவர்களாகவும் பிறரால் மதிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் பௌர்ணமி இரவின் சந்திரன் போல் பிரகாசிக்கும் நடுத்தரமான உயரமுடையவர்களை விட சற்று கூடுதலாகவும், நெட்டையானவர்களை விட சற்று குறைந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். இன்னும் தலை நடுத்தரத்தை விட சற்று பெரிதாக இருந்தது. அவர்களின் தலைமுடி சற்று சுருண்டிருந்தது. தலையில் தற்செயலாக வகுடு படிந்து விடுமாயின் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். இல்லையெனில் வகுடு எடுப்பதை பிரதானப்படுத்துவதில்லை. முடியை வளர விட்டிருந்தால் அது காதின் சோனையை தாண்டி விடுவதும் உண்டு. மேனி ஒளி வீசிக்கொண்டிருக்கும். படர்ந்த நெற்றி, அடர்ந்த புருவம், இரு புருவங்களும் சேர்ந்திருக்காது. இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நரம்பிருக்கும். கோபம் ஏற்படும் போது அது ஏம்பிக் கொள்ளும். அவர்களை முதன் முதல் காண்போர் மூக்கு நீண்டதாக காண்பர். ஆனால் கவனித்து பார்த்தால் அதில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும். அதையே சிலர் நீண்டதென எண்ணிக்கொள்வார்கள். தாடி அடர்ந்திருக்கும். கன்னங்கள் மிருதுவாக இருக்கும். வாய் அகன்றிருக்கும். பற்கள் இடைவெளி விட்டவையாக இருக்கும். நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடு போன்ற முடியிருக்கும். அவர்களின் கழுத்து சுத்தமான வெள்ளியால் செதுக்கப்பட்ட உருவத்தை போல் அழகாயிருக்கும். அவர்களின் அவயவங்கள் அனைத்தும் நடுத்தரமானதாகவும் சதை பிடிப்புள்ளவையாகவும் இருக்கும். வயிறும் நெஞ்சும் சமமானதாக இருக்கும். நெஞ்சு விரிந்திருக்கும். இரண்டு தோல் புஜங்களுக்கு மத்தியில் இடைவெளி அதிகமாக இருக்கும். மூட்டுக்கள் உறுதி வாய்ந்தவையாக இருக்கும். ஆடைகளை அகற்றும் போது உடல் பிரகாசிக்கும். நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் கோடுகள் போன்ற நீண்ட முடியிருக்கும். மார்பகத்திலும் வயிற்றிலும் முடியிருக்காது. முழங்கைகள், தோல் புஜங்கள், நெஞ்சில் மேற்பகுதி ஆகியவற்றில் முடியிருக்கும். இரு உள்ளங்கையின் மூட்டுக்கள் நீளமாக இருக்கும். உள்ளங்கை விரிந்திருக்கும், பெரிதாய் இருக்கும். உள்ளங்கையும் பாதமும் சதைப்பிடிப்புடன் இருக்கும். கை கால் விரல்கள் பொருத்தமான அளவில் இருக்கும். பாதங்கால் சற்று குளிந்திருக்கும். இரு பாதங்களும் சமமாய் இருக்கும். பாதங்கள் மிருதுவாக இருப்பதால் அதன் மீது தண்ணீர் பட்டால் தங்குவதில்லை. நடக்கும் போது முன்புறம் சாய்ந்து நடப்பார்கள். பாதத்தை பலமாக எடுத்து மெதுவாக வைப்பார்கள். அகலமான அடியெடுத்து வேகமாக நடப்பார்கள். நடக்கும் போது மேடான பகுதியிலிருந்து பள்ளமான பகுதியில் இறங்குவது போல் அவர்கள் நடை இருக்கும். யாராவது அழைத்தால் திரும்பும் போது முகத்தை மட்டும் திருப்பாமல் முழுமையாக திரும்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வை பூமியை பார்த்தே இருக்கும். நடக்கும் போது அவர்களின் பார்வை வானத்தை பார்ப்பதை விட பூமியை பார்ப்பது அதிகமாக இருந்தது. ஒரு பொருளை சாதாரணமாக பார்ப்பார்கள். தன் தோழர்களை முன்னால் செல்லவிட்டு அன்னார் பின்னால் வருவார்கள். தன்னை சந்திப்பவர்களுக்கு அவர்களே சலாம் கூறி ஆரம்பிப்பார்கள். இன்னும் ஜாபிர் இபினி சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய் அகன்றதாக இருக்கும். கண்களின் வெண்மையில் செவ்வரி படர்ந்திருக்கும். குதிங்கால் சதை பிடிப்புள்ளவையாக இருக்கும். இந்த விடயம் சுனன் திருமிதி அஹமது முஸ்லிம் ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. இன்னும் ஓர் இடத்தில் ஜாபிர் இபினி சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது,
நிலா ஒளி வீசிக்கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்க கண்டேன். நான் நபி அவர்களையும் சந்திரனையும் பார்த்தேன். அப்போது அவர்கள் சந்திரனை விட அழகானவர்களாக எனக்கு தோன்றினார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அபு இஸ்ஹாக் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் வாளை போன்று பளபளப்பானதாக இருக்குமா என்று ஒரு மனிதர் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இல்லை, சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் என்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியால் உருவாக்கப்பட்டவர்களைப் போல் வெண்மையாக இருப்பார்கள். அவர்களின் முடி முற்றிலும் சுருண்டவையாகவோ முற்றிலும் நீண்டவையாகவோ இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, எனக்கு நபிமார்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சனு ஆ கோத்திரத்தாரை போன்று இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உர்வா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ஒப்பானவராக கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உங்கள் தோழரை போன்று, அதாவது என்னை போன்று கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திஹ்யாவிற்கு ஒப்பானவர்களாக கண்டேன். இதை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த விடயம் சுனன், திருமிதி, முஸ்லிம் ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. இன்னுமோர் அறிவிப்பில் சயீத் அல் ஜொரைர் கூறியதாவது, இப்பூமியில் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் என்னை தவிர வேறு எவரும் இல்லை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துள்ளேன் என்று அபு துஃபைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது, நான் அவர்களை பற்றி எனக்கு வர்ணித்து கூறுங்களேன் என்றேன். அதற்கு அவர்கள் சிவப்பு கலந்த வெண்மை நுறைய நிறமுடையவர்களாகவும் நடுத்தர உயரமுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்றார்கள். இன்னும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் பற்கள் இடைவெளி விட்டதாக இருக்கும். அவர்கள் பேசினால் அப்பற்களுக்கு இடையிலிருந்து ஒளி வெளிப்படுவது போன்று இருக்கும். சென்ற நான்கு பதிவுகளிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கு அவயவங்கள் பற்றிய சில விடயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஐந்தாவது பதிவில் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ முத்திரை சம்பந்தமான விடயங்கள் சிலவற்றை பார்ப்போம்.